வெல்கம் டு மிஸ்ஸஸ் ரம்யா வரதராஜன் தாளிகை. நாம இன்னைக்கு ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பிரேக்ஃபாஸ்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பிரிங் ஆனியன் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு சப்பாத்தி செய்ய போறோம். பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இந்த வெங்காயத்தாள் இருக்கு. இது வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஏதாவது ரெசிபிஸ் இதுல போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். ஒரு ரெசிபி இது. இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய கிடைச்சா நான் ரெண்டு கட்டு தான் இந்த மாதிரி வாங்கினேன். ஒரு கப் அளவு இது ஃபுல்லாவே கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு சப்பாத்தியா செஞ்சிருக்கேன். இந்த பூண்டு பெப்பர் சேர்த்திருக்கேன். பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்க்காம இந்த குளிர்காலம் இதுக்கு இந்த நேரத்துல நம்ம வந்து எதிர்ப்பு சக்தி உண்டாகிறதுக்காக இந்த மாதிரி சாப்பிடலாம். நம்ம கீரையெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப நேரம் ஆகும் ஆஞ்சு இது பண்றதுக்கு. இது ரொம்ப ஈஸி, கழுவிட்டு ஈஸியா பிசைஞ்சு செஞ்சிடலாம். நான் எப்பவும் போல கோதுமை மாவு தான் யூஸ் பண்றேன். உப்பு போட்டு பிசைஞ்சிட்டேன் முன்னாடியே உங்களுக்கு காட்டுறதுக்காக. இதை எப்படி செஞ்சு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க நம்ம செய்யலாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க எல்லாம் இதை வந்து இந்த மாதிரி வாரம் ஒரு தடவை எடுத்துக்கலாம். செய்ய முடியாதவங்க சண்டையாவது செஞ்சு சாப்பிடலாங்கிறது தான் இந்த வீடியோட ஸ்பெசிபிகேஷன். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். பூண்டெல்லாம் நல்லா இது பண்ணி இதுல செஞ்சது சப்பாத்தி இது. வாங்க செய்யலாம். ஸ்பிரிங் ஆனியன் பராத்தா செய்யறதுக்கு இது மாதிரி இருக்கும். வெங்காயத்தாள் இதை வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு கப் அளவு. இது எப்பவும் போல எவ்வளவு சப்பாத்தி மாவு வேணுமோ அதுல உப்பு போட்டு பிசைஞ்சிட்டேன் ஏற்கனவே. இதில் நம்ம இந்த காரத்துக்கு கொஞ்சமாக நான் பெப்பர் ஆட் பண்ணுறேன். இதுவே கொஞ்சம் காரம், அதனால ஃப்ளேவர்ஸ்க்கு மட்டும் பெப்பர் போட்டிருக்கேன் நான். இந்த இதையும் இதில் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம், சாப் பண்ண கார்லிக் கிளவுஸ் வந்து ஒரு ஏழு எட்டு பல் இருக்கும். இதையும் போட்டு நல்லா இதை ஊற விட்டுடலாம். ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும். இதை பிசைஞ்சு வச்சிடலாம். நம்ம பிசைஞ்ச மாவு இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து இந்த சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து எப்பவும் போல சப்பாத்தியாக தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு பத்து பன்னெண்டு சப்பாத்தி வரும். நம்ம போட்டு எடுத்துட்டு பார்க்கலாம். தேய்ச்சி எப்பவும் போல போட்டு எடுத்துடலாம். யூஸ்வலாக எல்லாருக்கும் சப்பாத்தி இடுறது தெரியும், அதனால தான் நான் இடுறதெல்லாம் காட்டல, ஷார்ட்டாக காட்டலான்ட்டு தான். இந்த மாதிரி இருக்கும் பாருங்க, பதிச்சு இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் மெதுவாக தான் தேய்க்கணும், அவசரப்படக்கூடாது. இதில் நெய்யை தடவி போட்டு எடுத்துட்டா திருப்பி போட்டு எடுத்துட்டோம்னா நம்மளோட டேஸ்டான ஸ்பிரிங் ஆனியன் பராத்தா ரெடி ஆயிடும். பாருங்க இந்த மாதிரி இருக்கும். மாவை கொஞ்சம் நல்லாவே நம்ம இது பண்ணி தான் தேய்க்கணும். அப்போதான் இந்த இதெல்லாம் பறிச்சு இதெல்லாம் வராது. அந்த பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா தேய்க்கணும், இல்லைன்னா இல்லை அந்த இடத்துல ஓட்டை விழுந்துடும். கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஈஸியா இந்த மாதிரி ஒவ்வொரு பரோட்டாவா சுட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து தொட்டுக்க வேணுங்கிறது இல்ல, ஆனியன் ரைத்தா மாதிரி செஞ்சுக்கிட்டாலே போதும். இதுலயே எல்லா மசாலாவும் இருக்கனால இந்த பூண்டு இந்த பெப்பர் இதெல்லாம் குளிர்காலம் மழை காலத்துக்கு ரொம்ப நல்லது, சளி பிடிக்காது. அப்புறம் இதுல உள்ள செலீனியம் வந்து ரொம்ப வளர்ற குழந்தைங்களுக்குலாம் நல்லது. இந்த வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க சக்கரை உள்ளவங்க எல்லாம் இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சுக்கிட்டு வெறும் ஆர்டினரி சப்பாத்தி செய்யாம இந்த மாதிரி பராத்தாவா செஞ்சு இந்த தயிர் பச்சடி வச்சுட்டு கூட சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் பகிருங்க. நம்ம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.